அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம ஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அபிஷேக பொருட்களும் அதன் பலன்களும், அதாவது எந்த பொருளால் இறைவனை அபிஷேகம் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தூய, அதாவது நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை யாரேனும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே தெரியக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி வாங்க, முதல்ல தூய நீர். தூய நீரால் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணீங்க இறைவனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கும். அதுவே வாசனை திரவியத்தால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ஆயுள் விருத்தி அதிகமாகும். சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா செல்வம் விருத்தியாகும். பால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா நீண்ட வாழ்வு வளமுடன் அமையும். அது மாதிரி தயிர் கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புத்திர விருத்தி இருக்கும். ஸோ இதில் குழந்தை இல்லாதவங்க இந்த தயிர் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள் இறைவனுக்கு. நெய் அபிஷேகம் பண்ணிங்கன்னா மோட்சம் கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி நார்த்தம் பழம், அதை வச்சு அபிஷேகம் பண்ணிங்கன்னா நேர்மையாகவும் அறிவு விருத்தியுடனும் நீங்கள் வாழலாம். இளநீர் கொண்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சம சீதோஷண நிலை கிடைக்கும், உடல் வெப்பம். பச்சை கற்பூரம் கொண்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பயம் வந்து போயிடும். உங்களுக்கு யாராச்சும் பயந்துருக்காங்க, பேய் பிசாசுகளாக பயந்துருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பச்சை கற்பூரத்தால் அபிஷேகம் பண்ணணும் இறைவனுக்கு. கஸ்தூரி கொண்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். பன்னீர் கொண்டு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா சாலோக்கியம் கிடைக்கும், அதாவது சௌரியம் கிடைக்கும். மஞ்சள் பொடியை கொண்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா ராஜவசியம் செய்ய முடியும். யாருக்காவது ராஜவசியம் செய்யக்கூடியவங்க, வசியம் செய்யக்கூடியவங்களாம் மஞ்சள் பொடியை வச்சு அபிஷேகம் பண்ணும். நல்லெண்ணெயை வைத்து அபிஷேகம் செய்தீர்களானால் உங்களுக்கு உடல் சுகம் கிடைக்கும். அடுத்ததாக பஞ்சாமிர்தத்தை வந்து முக்கனியுடன் கூடியது, அதை வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் வலிமை அதிகரிக்கும். அன்னம் கொண்டு அபிஷேகம், அதாவது சாதம் கொண்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா அபமிருத்தியும் நீக்கம் செய்யப்படும். மாப்பொடி கொண்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா கடன் தீரும். மாப்பொடி இந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்குங்க, மாப்பொடி கிடைக்கும். அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடன் தீரும். தேன் கொண்டு அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை அமையும். இதுதாங்க நம்ம அடுத்த முறை வந்து எந்தெந்த தீபத்திற்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும், என்ன தானம் செய்தால் என்ன பலன்கள்ங்கிறதையும் அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம். வீடியோடு என்ன சேனலோடு இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன். தெரியாதை தெரிந்து கொள்வோம், தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம்.